ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவன் மீடியா. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, எனக்கு வந்து ரொம்ப ஒரு குஷியான ஒரு விஷயம், ஒரு விளாக் இன்னைக்கு எடுக்க போறோம். இன்னைக்கு வந்து உனக்காக சமைச்சு தரப்போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இந்த மூஞ்சிதான். சோ என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு பிரியாணி செய்ய போறாங்க, சிக்கன் பிரியாணி, வாய் வீட்டு பிரியாணி இன்னைக்கு எங்க ஹஸ்பண்ட் செய்ய போறாங்க, ட்ரை பண்ண போறாங்க. ஆக்சுவலி அது கரெக்ட், பட் ட்ரை பண்ண போறாங்க ஆக்சுவலி, பட் இது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து அவங்க தான் செய்ய போறாங்க ஃபுல்லா. நம்ம ஜஸ்ட் வீடியோ எடுக்க போறோம். நான் தான் சொன்னேன், சரி ஓகே அதை நம்ம அப்படியே நம்ம ரெசிபியா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெசிபியா தான் போட போறோம். அதை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எப்படி அவுட்கம் எப்படி வருதுன்றது, இந்த சர்ப்ரைஸ் எதுக்காக அப்படின்னா, நான் ஆக்சுவலி நாளையில இருந்து ஒரு வாழ்க்கையில இது வரைக்கும் செய்யாத ஒரு முக்கியமான வேலையை நாளைக்கு நான் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் செய்ய போறாங்க. அது என்னன்றத நம்ம ஃபியூச்சர்ல பாப்போம். வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். சார் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து குக்கரை வந்து அடுப்புல வச்சு, ஓகே, கொஞ்சம் லைட்டா சூட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் எடுத்துறவா? ஆயில் இப்ப வேண்டாம். ஆயில் வந்து வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம், வெங்காயம் சில விஷயங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஆயில் ஊத்துறோம். ஓகே. சோ ஓ, இது அடுப்பு பத்த வச்சிட்டு டைரக்டா இது போடுறீங்களா? டைரக்டா வெங்காயம் போடுறோம். ஓகே. வெங்காயத்தை வந்து அப்படியே ட்ரையா போட்டு வதக்குறாங்க. சோ வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறம் என்ன போடுறீங்க? பிரியாணி இலை. ஓகே. இலை சிம்ல வச்சுக்கணும். சிம்ல வச்சிட்டு ஒரு மூணு பட்டை. ஓகே. அப்புறம் ஒரு நாலு ஏலக்காய். ஓகே. ஒரு அஞ்சு கிராம்பு, அப்புறம் கொஞ்சமோட அந்த பூ. இது வந்து பேச்சுலர்ஸ் பிரியாணி கூட சொல்லலாம். பிரியாணி சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்க எல்லா பேச்சுலர்ஸ்க்கு இந்த பிரியாணி சாம்பார் பண்ணும். ஓகே. சோ இத போட்டதுக்கு அப்புறம் சரி, வெங்காயம் வதங்குற கேப்ல என்னென்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னு பாப்போம். இது எவ்வளோ எவ்வளோ மாமா? இது இது ஒரு ஒரு கிலோ சிக்கன் வரும். ஒரு கிலோ? ஒரு கிலோ கம்மியா. ஓகே. ஒரு கிலோ சிக்கன். அப்புறம் இங்க கொஞ்சம் பீஸா கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. அது எதுக்குப்பா? அது 65. ஓ, 65 வேற போடுறாங்க. புதினா கொத்தமல்லி எடுத்திருக்காங்க. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து அடுத்ததான் பச்சை மிளகாய். என்ன பண்ணணும், வெங்காயம் பாதி வதங்கின அந்த டைம்ல என்ன பண்ணணும், கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி. அது செம்ம ஹிட் ஆயிருது. பாப்போம் இது பிரியாணி எப்படி வருது. ஏன்னா பிரியாணி வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வந்துடாது. பார்ப்போம். ஸோ வெங்காயம் வதங்குறது வரைக்கும் நம்ம எங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்கு. அந்த ஃபிஷ் டேங்க்ல என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி பயங்கரமா ஆல்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஆக்சுவலி தொட்டி தான், கண்ணாடி தொட்டி தான். ப்ரௌன் கலர்ல ஆல்கே நிறைய பார்த்தீங்களா, பின்னாடிலாம் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி நத்தை வந்து போடணும் இதில். அக்வேரியம் ஸ்னெயில் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, அது செத்து போச்சு. ஆக்சுவலி அது போட்டால் கொஞ்சம் அதை அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கிளீனாக வச்சுக்கோ. என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்ப்போம். மாமா வெங்காயம் வதங்கிருச்சுன்னா கூப்பிடுங்க. இது வந்து ஐயோ சோ சாரிடா, இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ். அவங்க கொஞ்சம் ஸ்லோ ஸ்விம்மர், கையை கிட்ட கொண்டு போறேன்னு பயந்துருச்சு. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ் அடி. இந்த இங்க இருக்கு பார்த்தீங்களா, பெரிய மீன், அது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. பேர் இருந்துச்சு நம்ம கிட்ட, பட் அந்த பேர் வந்து ஒன்று செத்து போச்சு. ஸோ இந்த இவங்க வராங்கல்ல பிளாக், இந்த ரெண்டு பிளாக் வந்து மோலி, பிளாக் மோலிஸ். அப்புறம் இந்த கோல்ட போறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்ப் பார்புன்னு சொல்லுவாங்க. இந்த சைஸை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த சைஸ்ல ஆக்சுவலி இது வந்து கோல்டன் கலர் இருக்குல்ல, இதே சைஸ்ல நாங்கள் ஆக்சுவலி சில்வர் கலர் ஒன்று வாங்கினோம் எப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு உங்ககிட்ட நான் காட்டுறேன். அப்புறம் இந்த குட்டி ரெண்டு குட்டீஸ் வந்து நியூ கமர்ஸ், நம்ம டேங்குக்கு நியூ கமர்ஸ் கப்பீஸ். அவங்க டபுள் கலர் கப்பீஸ், ஒயிட் வித் பிளாக்கு. ஓகே ஓகே, வெங்காயம் வதங்கிருச்சா, நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஸோ இதுக்கப்புறம் வெங்காயம் எவ்வளோ வதங்கினா போதுமா? ஆ போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, இது எல்லாமே 1 கிலோ சிக்கன். ஆமாம் ஆமாம். வெங்காயம் எத்தனை போட்டீங்க? 3 வெங்காயம் போட்டு ஒரு 5 இல்லை 10 செகண்ட்.
அடுத்தது மல்லித்தனி புதினா. அரைக்க வேண்டாமா? அரைக்க வேண்டாம். ஒரு ஒரு கைப்பிடி அப்படியே எடுத்து அப்படியே அள்ளி அப்படியே போட்டுருங்க. இப்போ டைம் எடுக்கும் டைம் பண்ணுவோம். ஓகே நம்ம அந்த மீன் எல்லாம் பாத்துறோம். அவ்வளோ டைம்ல தேவையில்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா விமானது யார் பண்றாங்க? அஞ்சரை பெட்டி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி இதெல்லாம் போடணும். ஆமாம், அப்போதான் அந்த கலரு நமக்கு வரும். நல்லா மிளகா அப்படி போட்டு நல்லா வரட்டி நல்லா ரியலி நல்ல கலர் வந்திருக்கு. கொஞ்சம் இந்த சட்டிலாம் வந்து கேமராக்கு தெரிய மாட்டேங்கிறா. சரி நல்லாவே கொஞ்சம் கலராக தான் இருக்கு. இப்போதே அப்படியே ஸ்மெல் இருக்கு. அப்போ அதில் கம்மியாக பார்த்த முடியும் போட்டா அந்த வர ஸ்மெல் இருக்கு. வா 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 என்ன பக்கத்தில் வந்து பார்த்தீங்க தக்காளி தக்காளி ஒரு தக்காளி வெட்டினதை பொடியை வெட்டதா அப்படி அள்ளி போட்டு போட்டுட்டு அப்படியே போட்டு கிண்டா இதுவே பாதி குக்கர் கொண்டுச்சு. அது வதங்கிச்சு நல்லா இருக்கு. ஓகே இப்போ என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் இதை வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணோம்னா ஒரு பாதி எலுமிச்ச பழத்தை ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பாதி எலுமிச்ச பழத்தை எடுத்து வச்சிருந்தோம். எலுமிச்ச பழமா? விதையோட போடுறீங்க? அது போட்டு எனக்கு ஊத்தி அடுத்த நாளை மூணு ரெண்டு டம்ளர் தானப்பா நாலு. ஸோ பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சித்தமாவா செமையாக இருக்கு வர மாட்டேங்குது நல்லா உள்ள போகும் போய் பாருங்க. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம் சிக்கனை இதுக்குள்ள இப்ப போடுறோம். இது போன் பீஸோட தான் இருக்கு. போன் பீஸோட தான் போடணும். தண்ணி இல்லாம பாத்துக்கணும். தண்ணி அதிகமா இல்லாம பாத்துக்கணும். புளிஞ்சு கொடு வச்சி விசில் போடாம ஸ்டவ் ஃபுல்லா வச்சு எவ்வளவு நேரம் வைக்கணும்? அந்த இடத்துல மேல போக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மேல ஸ்டீம் வர வரைக்கும் உள்ள சிக்கன் வச்சு சிக்கன் மட்டும் இப்ப போட்டுருக்காங்க. போட்டு அப்படியே வச்சிருப்போம். மூடி ஃபுல் அடுப்பு வந்து ஃபுல்லுல வச்சிருக்காங்க. ஃபுல்லுல வச்சு
விசில் போடாம ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணனும் ஓகே வெயிட் பண்ணலாம் ஓகே சோ இப்போ நல்லாவே பாருங்க நல்லாவே அந்த ஸ்டீம் வந்துருச்சு சோ இது இப்ப என்ன பண்ணீங்க ஸ்டீம்ல வச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணனும் அதானே இது தூக்கி இங்க வச்சிரணும் ஓகே பக்கத்து அடுப்புல வச்சுக்கோங்க அதே இதுல வைக்காதீங்க இதுவாயிட போடு அப்புறம் மெதுவா ஓபன் பண்ணனும் நல்லா mix பண்ணிட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கணும் ஓகே சோ ஃபைனல் டச் உப்பு செக் பண்ணிட்டு வாவ் இந்த கலர் பாருங்களே மிளகாய் பொடி ஜூஸ் மாதிரி இல்ல ஐ திங்க் பிரியாணி கலர் சம்மயா கலர் சம்மயா வரும்னு இப்பவே கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு டேஸ்ட் வந்து நம்ம ரெடி ஆனதுக்கு பார்க்கலாம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிரலாம் சோ இப்போ உப்பு வந்து டெஸ்ட் பாச்சி உப்பு வந்து செக் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணி அளவுல கரெக்ட் பண்ணியாச்சு ஓகே சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா மூடிய வந்து திருப்பி இப்படி மூடிடு இல்லனா இப்படி மூடி வச்சிரு இப்படி மூடி வச்சிட்டு ফুল फ्लेம்ல ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும் கொஞ்சம் லைட்டா கொதிக்கிற மாதிரி வைக்க ஓகே ஓகே கொதிக்கிற மாதிரி தான் இருக்கு இன்னும் கொதிக்க ஆர கொஞ்சம் லைட்டா 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் பண்ணி கூட வைங்க இப்ப என்னன்னா கொஞ்சம் கொதிச்சு அரிசி லெவலும் தண்ணி லெவலும் ஈக்குவலா வரணும் அந்த அளவு வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகே சோ இது 3 நாள் முடிக்கலாம் இல்லனா அப்படியே வச்சு வெயிட் பண்ணிக்கலாம் இதா விழுந்துற போகுது நீங்க வச்சிருங்க சேஃப் ஃப்ளேம்ல வைக்கணும் ফুল ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி half மூடி வைக்கோங்க சோ இப்ப பாருங்க நல்லாவே கொதிச்சிட்டு அது வந்து அரிசி அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவலா இருக்கு பாருங்க அரிசி தண்ணி எல்லாமே ஈக்குவல் லெவலா இருக்கு கொஞ்சம் மேல இருக்கும் ஓகே மீன்ஸ் அரிசி வந்து முங்கி இருக்கும் ஆனா ரொம்ப டீப்பா இருக்கு ஓகே சோ இப்போ என்ன பண்ணனும் இத வச்சு மூடி வச்சி மூடிக்கணும் ஃபுல்லா வச்சுக்கணும் குக்கர் மூடிட்டு ஃப்ளேம் ஃபுல்லா வெச்சிட்டு விசில போட்டுடுறோம் ஆமா ஆல்ரெடி வெந்திருக்கு அதனால சீக்கிரம் விசில் வந்துருச்சு ஒரு விசில் ஃபுல் ஃப்ளேம் வச்சி ஒரே ஒரு விசில் வெச்சி ஒரு விசில் வச்சிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு தம்ல போட்டுறோம் ஓகே ஒரு விசில் ஓகே நம்ம பிரியாணி ரெடி ஆயிருச்சு நினைக்கிறேன் சோ நம்ம இது வந்து एक्चुअली ஒரு விசில் வெச்சிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் ஓபன் பண்ணிடலாம் I'm so excited. Hello, the camera. Hello, the camera. Hello, the camera. Hello, the camera. Hmm. Wow, wow. Mama, wow. Samir, mama. Smell super, okay. Hmm. Super. We got the warm up just. Yeah, pack it. Leave it. Yeah, ready. Let's go. So, first thing, what are you doing? Light ta in the pinadi. सूपरा நெஜமா சொல்றேன் நானு செம்மயா இருக்கு ஸ்மெல் செம்மயா இருக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுக்கு என்னால வெயிட் பண்ண முடியல கொஞ்சம் சீக்கிரம் அதல போட்டு குடுத்தீங்கனா நல்லா இருக்கும் I'm going to taste now இந்த சூடு வேற என் பொறுமைய சோ டேஸ்டா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு நான் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்ளோ டேஸ்டா வரும்னு நான் நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணல மிஸ்டர் ஜோஷ்வா ராஜன் தான் இத செஞ்சாங்களானே எனக்கு டவுட் ஆயிடுச்சு சாரி பா ஒரு நிமிஷம் சூப்பரா இருக்கு செம்ம இருக்கு ஓகே இனிமே பிரியாணினா